வணக்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு வழக்கம் போல் ஒரு சார்ட்டை வந்துட்டு எடுத்து டேப் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பேக்ரவுண்டுக்கு கலர்ஸ் எல்லாமே ஸ்பாஞ்ச் யூஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைட் ப்ளூ கலர் எடுத்துருக்கேன் நான். லைட் ப்ளூ கலரை வந்துட்டு அந்த ஸ்பாஞ்சில் வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம லைட் ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்பாஞ்சு இல்லாட்டினா நீங்கள் நார்மல் ப்ரெஷ்டே கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ப்ரெஷ் வச்சு கொடுக்குறதோட ஸ்பாஞ்ச் வச்சு கொடுக்கவும் பெயிண்ட் எனக்கு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருந்தால் அதனால் கொடுத்துருக்கேன் நான். இப்போ ஸ்பாஞ்சில் ப்ளூ கலர் வச்சிட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக சென்டரில் ஃபஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் லைட் ப்ளூ கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு லைட் ப்ளூ கலர் வேணும்னா கொடுத்துடலாம். நீங்கள் பிளாக் கூட கொடுக்கலாம். அந்த இடத்துல ப்ளூ கொடுக்காம லைட் ப்ளூ கொடுக்காம நீங்கள் பிளாக்கும் கொஞ்சம் டார்க் ப்ளூவும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ அது ஃபுல்லாக ரெண்டும் சேர்ந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நான் சாட் இருந்ததுனால நான் தேய்க்கும் போது கிளியெல்லாம் அது கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் கலந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஒரு மீடியம் க்ரீன் மாதிரி இருக்கும். அதனால நான் வந்துட்டு அப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் டார்க் க்ரீன் மட்டும் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா லைட் க்ரீன் மட்டும் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். நான் சைடில் ஃபுல்லாக டேப் போட்டியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த பார்டர் அதாவது மார்ஜின் வந்துட்டு கிடைக்கும். அதனால நான் வந்துட்டு டேப் போட்டியிருக்கேன். கொஞ்சம் பெரிய ப்ரெஷ்ஷாகவே எடுத்திருக்கேன். என் தலை ஒரு பெரிய ப்ரெஷ் இல்லை, ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய ப்ரெஷ்ஷாக தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். பெரிய ப்ரெஷ்ஷை வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் கலர் வச்சுட்டு நம்ம வந்துட்டு மூன் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப பெருசாக தான் வந்துட்டு மூன் போட்டுருந்தேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நைட் நேரத்தில் வந்துட்டு நல்லா பெருசாக தான் இருக்கும், சிறுசாக இருக்காது இல்லையா. அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் வந்துட்டு போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஃபஸ்ட் கோட் கொடுத்துருக்கேன். நம்ம ப்ளூ கொடுத்துருக்கனால பேக்ரவுண்டுக்கு வந்து அந்த ஒயிட்டோட கொஞ்சம் ப்ளூ வந்து கலந்து தெரியும். இப்போ ஃபஸ்ட் கோட் கொடுத்துருக்கேன், அடுத்து செகண்ட் கோட் அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து தெரியாது. இப்போ அது கொஞ்சம் நம்ம வரைஞ்சிருக்க அந்த கீழே பேக்ரவுண்டு கொடுத்துருக்க கலர்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். பிளாக்கும் ஒயிட்டும் கலந்து நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற போகிறோம். அதாவது க்ரே கலருக்கு அதை வந்துட்டு ரோடு கலரில் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய ப்ரஷ் வச்சு கொடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் கோட். நம்ம செகண்ட் கோட் கொடுக்கும்போது அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் செகண்ட் கோட் கொடுத்துருக்கதை வந்துட்டு காமிச்சிருக்க மாட்டேன். அது வந்துட்டு ரொம்ப டார்க்கான மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் லைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பட்டன் ப்ரெஷ்ஷை எடுத்து அந்த ரோட்லலாம் நடுவில் கோடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ கை வச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் அந்த க்ரீன் கலர்லாம். இப்போ நான் வந்துட்டு டார்க் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நம்ம இந்த புல்லெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நான் ப்ரெஷ்ஷை வச்சு அவுட்லைன்மே கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வச்சு கொடுத்துருக்கேன். அந்த மேலே கொஞ்சம் இப்போ நான் வந்துட்டு க்ரீன் கலர் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் கலர் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வேணால் லைட்டாக கூட எடுத்துக்கோங்க. நான் ஸ்பாஞ்ச் ஸ்கைப் இதுக்குமே கொடுத்துருக்கேன்.
வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ப்ரஷ் வச்சு குத்திட்டதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வச்சு குத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கிரீன் கலர் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து கொடுத்துக்கிறேன். இப்போ சைடில் நமக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்த்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட் கிரீன் கலர் எடுத்து கொடுத்துருக்கேன் நான். ஏன் லைட் கிரீன் கலர் கொடுத்துருக்கோம்னா இதில் வந்துட்டு லைட் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டிங் டார்க்லேருந்து லைட் இருக்கிற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு என்ன நீங்கள் கொடுத்துருக்கோங்க நான் கொடுக்கணும்னாலும் கொடுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சம் எல்லோ கலர் எடுத்து அதை வந்து கொடுத்துருக்குறேன். எல்லோ வந்துட்டு நம்ம லைட் போடும்போது லைட் வந்துட்டு பொதுவாகவே வெளிய இடத்துலலாம் எல்லோ கலர் அந்த ஆரஞ்சு கலர் அந்த கலரில் தான் வந்துட்டு இருக்கும். அதனால் நான் ஒளி வந்துட்டு பொதுவாகவே எல்லோ கலர் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துருக்கோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் எல்லோ கலருமே சேர்த்து கொடுத்துருக்குறேன் அந்த இதுக்கு. இப்போ நான் அந்த ரோடு வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அதனால் இப்போ அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம அந்த ரோட்டுக்கு நடுவில் கோடு மாதிரி போட்டிருந்தோம்ல அதுக்கு வந்துட்டு இன்னொரு கோட் கொடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ அந்த மூணுக்குமே நான் வந்துட்டு இன்னொரு கோட் கொடுத்துக்கிறேன். வந்துட்டு சைட்லலாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். நீங்கள் லைட்டாக இருக்காமல் வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்கும் தோணுச்சு. அதனால் நான் வந்து டார்க்காக கொடுத்துருக்கேன் கொஞ்சம். இப்போ நான் வந்துட்டு கோடு மாதிரி போட்டுக்கிறேன். இதே மாதிரி நான் வந்துட்டு நாலு கோடு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த கோடில் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வச்சு டபுள் கோட் எல்லோ கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட் வச்சுட்டு லைட்டாக அதை வந்துட்டு கை வச்சு தேய்ச்சி விட்டு அதை கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் லைட் மாதிரி சூப்பராக இருந்துச்சு எனக்கு.
இப்போ என்னதான் பெயிண்ட் வேணாலும் நம்ம ஒயிட் அரைச்சி கொடுத்துக்குவோம். நான் ஃபுல்லாக ஒயிட் நிறச்சி எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். நம்ம சேனலில் புது புது வீடியோஸ் நிறைய வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு தடவை அதை வந்து கொடுத்துருக்கேன். அந்த மூணுக்கு வந்து இன்னொரு கோட் கொடுத்துருக்கேன் நான். எதுக்கு இன்னொரு கோட்னா அப்படி தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டார்க்காக இருக்கும், அதனால் கொடுத்துருக்கேன் நான். அந்த ரோட்டுக்குமே கீழே வந்துட்டு இன்னொரு தடவை கொடுத்துருக்கேன். நான் வந்துட்டு அந்த இலைக்கு அந்த கீழே புல் மாதிரி போட்டேன். அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சி நான் போட்டேன். கடைசி எனக்கு வந்துட்டு நல்லா இல்லை. நான் அதுக்கப்புறம் கை வச்சு தேய்ச்சி கூட விட்டு பார்த்து எனக்கு அளவாக அது வந்துட்டு செட் ஆகலை. இப்போ நம்ம டேப்பெல்லாம் முடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பெயிண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.